பேரவைத்தலைவர்களே, ஒன்று நாங்கள் தெளிவாக தெரிவிக்கிறோம், நீங்கள் கொண்டு வந்திருக்கிற வேளாண்மை மண்டலத்துக்கு நாங்கள் எதிர்ப்பல்ல. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அடித்து சொல்கிறார்கள், இதற்கு மத்திய மாநில சர்க்காருக்கு கொண்டுவதற்கு உரிமை உண்டு என்கிறார்கள், அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆக இது கொண்டு வந்ததற்காக நாங்கள் பாராட்டின ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி, இந்த கோரியில் ஆன்கோயிங் ஸ்கீம் இருக்கு இல்லையா, இப்போ இனிமேல் எந்த ஸ்கீமும் தரமாட்டோம் என்று சொல்கிறீர்கள், அதையும் நாங்கள் வரவேற்கிறோம். இப்போ இதில் நாங்கள் எதுக்கு மாறுபடல, நாங்கள் மண்டபத்தை வரவேற்கிறோம், மாநில சர்க்காருக்கு உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கிறோம், எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம். எங்கே கேள்வி கேட்குறாங்கன்னா, இந்த ஆன்கோயிங் ஸ்கீமுக்கு ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கீங்களே, அது பாதகமாக இந்த மண்டலத்துக்கு இருக்காதா என்று கேட்கிறார்கள். நான் முதலமைச்சர் மாண்பு பேரவைத்தலைவர், மாண்பு எதிர்கட்சி துணைத் தலைவர் வழக்கறிஞர், நன்றாக தெரியும். இதை தடை செய்தால் அவர் எங்கே போவார் என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். இது மிக முக்கியமான பிரச்சனை. நீண்ட காலமாக விவசாயிகள் கோரிக்கை வைத்துட்டு, முதலில் இதை நிறைவேற்றுவோம், வருகின்றதை காப்போம், விவசாய குடிமக்களை காக்க வேண்டும், அதுதான் முதல் கடமை, அரசாங்கம் செய்யக்கூடிய முதல் நடவடிக்கை. அதே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்த பிறகு யாரும் புதிதாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வர முடியாது, அனுமதி கொடுக்கவும் முடியாது என்று நாங்கள் தெளிவுபடுத்தி விட்டோம் சட்டத்தின் வாயிலாக. ஏற்கனவே இருக்கின்றது நீங்கள் தடை செய்தால் உடனடியாக நீதிமன்றத்துக்கு போவாங்க. நீதிமன்றத்துக்கு மட்டும் போகிறது மட்டும் இல்லை, அவள் ஏற்கனவே முதலீடு செய்த அத்தனைக்கும் மாநில அரசாங்கம் தான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா பல ஆயிரக்கணக்கான கோடி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சுருக்கிறாங்க, முதலீடு செஞ்சுருக்கிறாங்க. இதையெல்லாம் நீதிமன்றத்தில் உங்களுக்கு வழக்கறிஞராக இருக்கிறீங்க, நன்றாக தெரியும். எங்களை விட அனுபவம் வாய்ந்தவங்க, என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நன்றாக தெரியும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் உட்படக்கூடாது என்பதற்காகத்தான் இனி புதிதாக எந்த ஒரு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தையும் டெல்டா பகுதியில் ஆரம்பிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சட்டம் ஒன்றை கொண்டு வந்து நிறைவேற்றும் என்பதை தங்கள் வகை எதிர்க்கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு நினைவு எனக்கு நம்முடைய மூத்த அமைச்சர்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று கருதுகிறேன். அப்பொழுது அம்மையார் அவர்கள் முதலமைச்சர், பேராசிரியர் எதிர்க்கட்சி தலைவர், நான் துணைத் தலைவர். அப்பொழுதெல்லாம் இவ்வளோ தூரம் இருக்காது, இந்த பெஞ்சு மட்டும்தான் இருக்கும். இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஒரு டிஸ்கஷன் நடக்க வருது, இந்த பிளாஸ்டிக் சமாச்சாரத்தை பற்றி ஒரு பேச்சு நடந்து கொண்டிருந்தது, அது வேறு ஒரு அமைச்சர் பதில் சொல்லி கொண்டிருந்தார், பக்கம் இருந்தது. அப்படி அம்மையார் முதலமைச்சர் அவர்கள் திடீரென்று உள்ளே வந்தார்கள். உள்ளே வந்தவர்கள் அந்த டிஸ்கஷனில் பங்கு பெற்று ஆங்கிலத்தில் ஒரு அரை மணி நேரம் அந்த பிளாஸ்டிக் சமாச்சாரத்தை என்ன என்பதை பற்றி அற்புதமாக பேசினார்கள். அப்பொழுது இவ்வளோ பெஞ்சு இவ்வளோ தான் தேரும், நான் உட்கார்ந்தவர்கள் கேட்டேன், ஹவு கேன் யூ மேட் சச் எ ஸ்பீச் வித்தவுட் ப்ரிப்பரேஷன் என்று கேட்டேன். அவர் கவனமாக சொன்னார்கள், எனக்கு இயற்கை பிடிக்கும் என்றார்கள். என்ன அதில் சொன்னார்கள் என்று கேட்டால், மிருகங்களுக்கு ஊட்டிக்கு போகிறவர்கள் சாப்பிட்டு விட்டு இந்த பிளாஸ்டிக் சாமான்களை போட்டு விடுகிறார்கள், அதனாலே மிருகங்கள் வந்து அதனுடைய இந்த வாசனைக்கு சாப்பிடுகிறது, சாப்பிட்டால் அந்த அவையெல்லாம் வயிற்றிலே தங்கி விடுகிறது, அதனாலே பல நோய்கள் உண்டாகிறது, மிருகங்கள் இருக்கிறது. ஆகையினால எந்த காரணத்தை கொண்டும் ஊட்டியில் இந்த பிளாஸ்டிக் சாமான்களை போடக்கூடாது என்பதற்கு பெரிய உத்தரவாதம் தருகிறேன் என்று சொன்னார்கள். நான் அந்த அம்மையாருடைய அந்த அன்றைக்கு சொன்ன உத்தரவாதத்தை ஏற்று இன்றைக்கு அத்தகைய பிளாஸ்டிக் சாமான்களை எந்த இடத்திலும் போடாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு நடவடிக்கையை இந்த அரசு எடுத்திருக்கிறதா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்க்கட்சி துணைத் தலைவர் நன்கு தெரிந்தவர், இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு மாநில முதல்வரும் செய்யாத காரியத்தை நம்முடைய முதல்வர்கள் செய்திருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு பிளாஸ்டிக் ஒழிப்பு என்பது இன்றைக்கு இந்தியாவே வரவேற்கின்ற ஒரு நல்ல திட்டம். அந்த திட்டத்தை பொறுத்தவரை இன்றைக்கு 90% அது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. கடந்த உள்ளாட்சி தேர்தலில் இருந்த காரணத்தினால் மற்றும் ரெவின்யூ துறையும் உள்ளாட்சித்துறையும் அது வேலைப்பல அதிகமாக இருந்த காரணத்தினால் ஒரு சில இடத்துல இருக்கின்றது. கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்களுடைய ஆணையின்படி 100% அந்த பிளாஸ்டிக் தடை செய்யப்படும் என்பதை, பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு தடை செய்யும் என்பதை மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஊட்டி மட்டுமல்ல கொடைக்கானல், ஏற்காடு என்ற மலைப்பிரதேசங்களில் எல்லா பகுதிகளையுமே தடை செய்ய வேண்டும் என்று தான் அரசு முழுமையாக ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியப்பட்ட அந்த நெகிழியை தடை செய்திருக்கின்றது. இருந்தாலும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும், பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இதை நிறைவேற்ற முடியாது. ஏன்டா நீண்ட நெடிய ஆண்டு காலமாக இதை பயன்படுத்தி வந்து விட்டார்கள். ஆக இது விழிப்புணர்வை அரசு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது.
இன்றைக்கு பள்ளிகள் மூலமாக, அதோடைய ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி இருக்கின்ற மாணவர் மூலமாக ஊர்வலம் நடத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றோம். அதே போல் கல்லூரிகள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றோம். பல்வேறு அமைப்புகள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றோம். இளைஞர்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றோம். அதை விழிப்புணர்வை ஏற்படுத்தித்தான் இதை நிறைவேற்ற முடியுமே ஒழிய, அரசு மட்டும் சட்டம் போட்டுவிட்டால் அதை நிறைவேற்ற முடியாது. எல்லா அனைத்து தர மக்களும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் இதை, இந்த அரசு கொண்டு வந்த இந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்பதை தங்கள் வாயிலாக மாறுப்பு தெரிவித்துக் கொண்டு ஊட்டி பற்றி சொன்னார்கள். அதே ஊட்டியிலும் இது பொருந்தும். அரசு போட்டுக்கிட்ட சட்டம் மாநிலம் முழுவதும் பொருந்தும், மலைகளுக்கு மட்டுமல்ல மாநிலம் முழுவதும் பொருந்தும். ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை தடை செய்யப்பட்டுகின்றது. எல்லா கடைகளிலுமே வருவாய்த்துறை அதிகாரிகள், அதே போல் நம்முடைய சுற்றுச்சூழல் அதிகாரிகள், உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் இதுக்கு நியமிக்கப்பட்டுகின்றார்கள். அவர்கள் ஆங்காங்கே சென்று சோதனை நடத்துகிறார்கள். சோதனையில் சில கடைகளில் வைக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் பறிமுதல் செய்கிறார்கள். அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுகின்றது. இதை தொடர்ந்து அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் நீங்கள் மாண்பு உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி துணைத்தலைவர் சொன்னால் இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுத்து இதை, இந்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவதற்கு அனைத்தர மக்களும் ஒத்துழைப்பு கொடுத்தால் அரசு அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறது. இருந்தாலும் இது மிக மிக முக்கியமானது. நெகிழி ஒழிப்பு என்பது மிக மிக முக்கியமானது. முதன் முதலாக இந்தியாவிலேயே நாம் தான் இதை தடை செய்வதற்காக சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.